வணக்கம் அண்ட் வெல்கம் டு தன்யாஸ் டிசைனர்ஸ். இன்றைக்கி ஒரு நியூ டிசைனிங் வீடியோ பார்ப்போம். இது வந்து ஒரு ப்ளவுஸுடைய ஹேண்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஹேண்ட் டிசைன் எப்படி பண்ணுறதுன்றதை பார்ப்போம். நார்மலாக எப்பயும் போல் எப்பயும் எல்லா வீடியோலையும் சொல்கிற மாதிரி தான் 2 அல்லது 3 லைன் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பாயிண்டில் செயின் ஸ்டிச் கொடுத்துக்கலாம். எதுக்கு செயின் ஸ்டிச் கொடுக்குறோம் அப்படின்னா, ஆல்ரெடின்னு சொல்லியிருக்கேன், நமக்கு மெஷினில் வச்சு தைக்கும் போது வந்து கிளாத் வந்து அந்த பீடு வந்து டைரெக்டாக ஃபஸ்ட்டு வச்சிட்டோம் அப்படின்னா மெஷினில் வந்து நமக்கு கன்வீனியண்ட்டாக இருக்காது, பீடில் வந்து ஏறி நமக்கு வந்து பூட் போகாது. ஸோ இந்த மாதிரி 3 லைன்ஸ் வந்து நம்ம சரியில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பீட் லைன் ஸ்டார்ட் பண்ணும்போது, என்ன ஒர்க் இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த பூட்டில் வந்து ஈஸியாக வந்து நமக்கு கரெக்டாக போகும். ஸோ அதுக்காக தான் நாம் செயின் ஸ்டிச் கொடுக்கறது. ஸோ 3 லைன் கொடுத்துட்டு பார்ப்போம். த்ரீ லைன் ஃபுல்லாக கொடுத்து முடிச்சிட்டேன். முடித்ததுக்கப்புறம் ஃப்ரீ ஹேண்டில் ஜஸ்ட்டு பென்சில் வச்சுட்டு இந்த மாதிரி கர்வ் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். கர்வ் ட்ரா பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் கொடி அப்புறம் லீஃப்லாம் வர மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். ட்ரா பண்ணி முடித்ததுக்கப்புறம் இந்த கொடி இருக்குல்ல, என் மெயின் கொடி இருக்குல்ல, அந்த லைனில் இந்த மெஹந்தி கலர் சுகர் பீட் வச்சு ஸ்டெம் ஸ்டிச் யூஸ் பண்ணி ஃபில் பண்ண போகிறேன். மெஹந்தி கலர் சுகர் பீட் வந்து ரொம்ப இது நல்ல பொடிசான நல்ல குட்டியான சுகர் பீட் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் ரொம்ப குட்டி. ஸோ இதில் வந்து 4 பீட் எடுத்திருக்கேன். 4 பீட் எடுத்துகிட்டு நமக்கு என்ன லைனில் வேணுமோ சேம் அதே லைன்லேயே வந்து அப்படியே இன்சர்ட் பண்ணிக்கிட்டு ரெண்டு பக்கமும் லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு வரணும். கீழே கொடுத்துருக்கோம்ல, அதில் மேலே போயிட்டு மேலே என்ன லைன் இருக்கோ அதில் ஹாஃபில் வந்து பஞ்ச் கொடுக்கணும். கொடுத்துட்டு அகெயின் ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு நமக்கு தேவையானதை வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு அகைன் பேக்கில் வந்து இன்னொரு லாக் ஸ்டிச் கொடுத்துக்கணும், அவ்வளோதான். ஸோ இதை அப்படியே கண்ணி பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு ஸ்டெம் ஸ்டிச்சில் யூஸ் பண்ணி நம்ம வந்து சீக்வன்ஸ் இப்படி ஃபில் பண்ணிக்கலாம், பீட்ஸ் ஃபில் பண்ணிக்கலாம், கட் பீட்ஸ் இல்லைனா கட் தானான்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அது கூட ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ சேம் மெத்தட் யூஸ் பண்ணி நாம் ஃபில்லிங் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா த்ரெட்டில் வச்சு கூட பண்ணலாம். இப்போ வேணால் கொஞ்சம் ஜூம் பண்ணியிருக்கேன், இதில் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கிளியராக தெரியும்.
ஸோ அந்த ஃபில்லிங் ஃபுல்லாக முடிச்சிட்டேன். முடித்ததுக்கப்புறம் இந்த கொடி இருக்கு இல்லையா, இந்த கொடி லைன்ஸ்லையும் த்ரெட் ஒர்க் பண்ண போகிறேன். த்ரெட்டில் வந்து இது சேம் ஸ்டெம் ஸ்டிச் தான், ஆல்ரெடி நம்ம ஸ்டெம் ஸ்டிச்சே வந்து பீட் ஃபில் பண்ணி பண்ணியிருக்கோம் இல்லையா, இதில் வந்து த்ரெட்டு மட்டும் யூஸ் பண்ணி பண்ணிக்கிறேன். ஸோ இதுவும் எப்படி பண்ணுறதுன்றது பாருங்கள். இதே சேம் ஸ்டிச் தான் வந்து நம்ம இப்போ பீட் யூஸ் பண்ணும்போது பண்ணோம். ஸோ பேக்கில் ஒரு பஞ்ச் கொடுத்துருக்கோம். கொடுத்துட்டு பீடு யூஸ் பண்ணும்போது லாக் கொடுப்போம் ரெண்டு சைடும், ஏன்னா வந்து பீடு வந்து அதோட பொசிஷன் வந்து சேஞ்ச் ஆகக்கூடாதுன்றதுனால இதில் லாக் கொடுக்க மாட்டோம், ஒரு ரொட்டேட் பண்ணி எடுக்கணும். இந்த மாதிரி பஞ்ச் கொடுத்துட்டு ஒரு ரொட்டேஷன் கொடுத்து பேக் போகணும், அப்படியே நேராக போயிடக்கூடாது. நேராக போயிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த ஹூக் மாதிரியான ஒரு ஷேப் வந்து கிடைக்காது. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த ரெண்டு கொம்பையுமே ஃபில் பண்ணுறது. ஸோ இது மாதிரி எல்லா கொம்பையும் ஃபில் பண்ணி முடிச்சுட்டு இந்த பீட் லைன் இருக்கு இல்லையா, அதில் ரெண்டு சைடுமே வந்து பிங்க் கலர் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி அவுட்லைன் வந்து செயின் ஸ்டிச் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். சில்க் த்ரெட்டில் செயின் ஸ்டிச் கொடுத்து அவுட்லைன் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி லைனில் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இதை அப்படியே டைரெக்டாக நாம் லீஃப்க்கு கொண்டு போயிடலாம். இந்த செயினை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி லீஃப் முடிச்சுட்டு திரும்ப நாம் லைனை வந்து கன்டினியூ பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஷார்ப் எட்ஜுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு குட்டியாக ஒரு ஸ்டிச்சு போட்டுட்டு ஒரு ரொட்டேஷன் கொடுத்து திருப்பினீங்க அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி லீஃபில் வந்து ஷார்ப்பாக திரும்பிடும். ஸோ இது வந்து ஃபுல்லாக த்ரெட் ஒர்க்கில் அவுட்லைன்லாம் கொடுத்து முடிச்சிட்டோம். முடிச்சுட்டு இப்போ இந்த லீஃபில் ஃபில் பண்ணிக்கலாம். கட் தானே எடுத்திருக்கேன் இதுக்கு நான் ஒரு வேறு இடத்துலேருந்து நாம் இந்த த்ரெட் எடுத்துருக்கிறதுனால ஒரு நாட் போட்டுக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், ஏன்னா அப்போ தான் கட் ஆனாலும் நமக்கு பிரியாது. ஸோ கட் ஆகினாவ இந்த ஸ்பேஸில் ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ சில லீஃபில் வந்து இந்த கட் தான் நான் யூஸ் பண்ணி ஃபில் பண்ணிக்கிறேன். சில லீஃப்லலாம் வந்து பீடு கோல்டன் கலர் சுகர் பீட் யூஸ் பண்ணி ஃபில் பண்ணலான் இருக்கேன். ஸோ ஃபில் பண்ணிவிட்டு பார்ப்போம்.
இந்த மாதிரி நாட் போட்டுட்டு ஒரு தடவை செக் பண்ணி பாருங்கள் இழுத்துட்டு. முடிஞ்சதுன்னா எக்ஸ்ட்ரா இன்னொரு நாட் வந்து பக்கத்துலேயே போட்டுருங்க. ஸோ டபுள் நாட் போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப சேஃப்டி. சிங்கிள் நாட் போட்டுட்டு நம்ம விட்டுட்டோம், இழுத்து பார்த்து லைட்டாக இழுத்து பார்த்து விட்டுட்டு நம்ம அடுத்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா ஒருவேளை லூஸாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து பிரிஞ்சுக்கும். ஸோ அதனால் ஃபினிஷ் பண்ணும்போது முடிஞ்சதுன்னா இன்னொரு எக்ஸ்ட்ரா நாட் கூட போட்டுக்கோங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நம்ம கிளாத்தில் வந்து நம்ம என்ன ஒர்க் பண்ணுறோம் அது வந்து சேஃப்டியாக இருக்கிறதுன்றது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இதில் மேல் பகுதியில் ஜஸ்ட்டு சுகர் பீடை வந்து ஒரு ஸ்டிச்சு விட்டு, அதாவது இடையில வந்து ஒரு செயின் ஸ்டிச்சை வந்து ஃப்ரீயாக விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு பீடு ஃபில் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி ஒரு டிசைன் கிடைக்கும். இதை நம்ம கொம்பிலெல்லாம் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல வந்து இந்த சென்ட்ரலில் க்ரீன் கலர் நான் இப்போ பீடு இன்சர்ட் பண்ணியிருக்கலாம் அந்த கலரில் தான் வந்து ப்ளவுஸோட கலர், பட் கிளாத்தோட கலர் வந்து கொஞ்சம் வேரியாகி தெரியுது. ஸோ இந்த மாதிரி ஃப்ளவர் மாதிரி இன்சர்ட் பண்ணிவிட்டு இதை சுற்றிலும் மெஹந்தி கலர் சுகர் பீடை வந்து அவுட்லைன் மாதிரி கொடுத்துக்கிறேன். ஸோ இதே பேட்டர்ன் வந்து தான் ரிமைனிங் ஃப்ளவர்ஸ் எல்லாத்துலேயும் ஃபாலோ பண்ண போகிறோம், பட் பீடோட கலர் மட்டும் வேரியாகும். இதில் வந்து மெஹந்தி கலர் சுகர் பீட் கொடுத்துருக்கேன், சில இதில் வந்து லீஃப்பில் வந்து சுகர் பீட் கோல்டு கலரில் கொடுத்து அவுட்லைன் கொடுத்துக்கிறேன். ஸோ இதே மாதிரி கன்னி பண்ணிக்கலாம். ஸோ கீழ் பார்ட் ஃபுல்லாக முடிச்சிட்டேன். முடிச்சுட்டு இது மேலுள்ள பார்ட்டில் வந்து இந்த காசு எடுத்துருக்கேன். காசு எடுத்துட்டு க்ளூ அப்ளை பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கிறேன், ஜஸ்ட் ஒரு சேஃப்டிக்காக ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த காயினை சுற்றி வந்து நாம் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ ஃபுல்லாக ஸ்டிக் பண்ணதுக்கப்புறம் எல்லா காயினையும் கொஞ்சம் காய விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து சுகர் பீடு எடுத்துருக்கேன். சுகர் பீடை வந்து இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணி இந்த காயினில் இதை சுற்றி அப்படியே கொடுத்துட்டு வந்துடலாம். அவுட்லைன் மாதிரி மேல் உள்ள பார்ட்டில் மட்டும் கொடுப்போம். ஸோ இது வரைக்கும் கொடுத்துட்டு இதுக்கப்புறம் நாம் இந்த பேர்ல் பீட் வந்து கொடுக்க போகிறோம். ஒரு 4 பீட் வந்து இந்த ஸ்பேஸ்க்கு வந்து கரெக்டாக 4 பீட் வந்து கரெக்டாக இருக்கும். கொடுத்துட்டு இந்த சென்டர் பாட்டில் வந்து வேறு கலர் கொடுத்துக்கலாம். நான் இதுக்கு வந்து க்ரீன் கலர் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த க்ரீன் கலரை இந்த இடத்துல இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை நாம் இன்சர்ட் பண்ணிவிட்டு இப்படியே விட்டுறதுனாலும் கன்னி பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு. அப்படி இல்லைனா
வேணும்னா இந்த மாதிரி கோல்டு பீடு கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேஷன் இருக்கணுன்றதுக்காக இந்த கோல்டு பீடை வந்து ஒன்று மட்டும் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இன்சர்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படியே கண்ணி இந்த இடத்துல ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த த்ரெட்டை வந்து செயின் ஸ்டிச் போட்டு அந்த இடத்துக்கு கொண்டு போயிடலாம். ஸோ பீட் கன்யூ பண்ணணுன்றதுனால ஸோ இங்கேருந்து நம்ம மறுபடியும் சேம் 4 பீட் வந்து இன்சர்ட் பண்ணி முடிச்சுக்கிட்டோம் அப்படின்னா இது ஒரு அழகாக இருக்கும். சேம் மெத்தட்லேயே இந்த பேர்ல் பீட் இருக்கு இல்லையா, அதுலேயும் நம்ம கோல்டு பீடை வந்து ஒவ்வொரு பேர்ல் பீட்க்கும் இன்சர்ட் பண்ணியும் பண்ணலாம். அது வேணால் நம்ம வேறு ஒரு டிசைனில் பார்ப்போம். ஸோ ரிமைனிங் பார்ட்டில் இப்போ இந்த க்ரீன் பீடு ஒரு சுகர் பீட் ரெண்டையும் வந்து இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கிறேன் ஒரு டிசைன் மாதிரி. ஸோ இந்த பீட் ஃபுல்லாக இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த பீடில் பாட்டம் போர்ஷன்லேருந்து இந்த மாதிரி சில்க் த்ரெட்டை வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன் பிங்க்கையும் எல்லோ கலரையும். ஏன்னா கீழே நம்ம ரெண்டு கலர் யூஸ் பண்ணோம் இல்லையா, ஸோ அந்த கலர் வந்து இங்கே கொடுக்கணுன்றதுக்காக பிங்க் அண்ட் எல்லோ கலர் வந்து எடுத்திருக்கேன். எடுத்துட்டு இந்த மாதிரி பட்டன் ஹோல் ஸ்டிச்சுக்குள்ளே இந்த பீட் வர மாதிரி பண்ணணும். பண்ணிவிட்டு நம்ம மேலே வந்து இந்த மாதிரி லாக் கொடுத்துக்கலாம். ஸோ பட்டன் ஹோல் ஸ்டிச்சோடு அப்படியே விட்டுறாமல் ரெண்டு சைடுமே வந்து லவங்கம் ஸ்டிச் வந்து கொடுத்துக்கலாம். இப்போ இந்த இடத்துலேருந்து எடுத்துக்கலாம், நீடில் எடுத்துட்டு ஜஸ்ட்டு ஒரு டேர்ன் கொடுத்துட்டு நம்ம இன்சர்ட் பண்ணோம்னா நமக்கு லவங்கம் மாதிரி ஒரு ஷேப் கிடச்சிடும் இல்லையா. ஸோ இந்த பக்கம் எப்படி கொடுத்துருக்கோமோ அதே மாதிரி அந்த பக்கமும் ஒன்று கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் அப்படியே பட்டன் ஹோல் ஸ்டிச்சோடு விட்டுட்டா அப்படி விட்டுறதுனாலும் விட்டுக்கலாம், பட் அது பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்காதுன்றதுனால இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இந்த ஸ்டிச்சையும் அப்ளை பண்ணிக்கிட்டோம். ஸோ ரெண்டு பக்கமும் இதே மாதிரி கொடுத்துட்டோன்னா ஒரு ஃப்ளவர் மாதிரி, ஃப்ளவர் மொட்டுக்குள்ளே அந்த பீடு இருக்கிற மாதிரி ஒரு ஷேப் அழகாக கிடச்சிரும் நமக்கு ஒரு மோட்டிஃப். ஸோ இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல நீடில் எடுத்துக்கிறேன் நான். இப்போ ஸோ ரெண்டு சைடில் லவங்கம் ஸ்டிச் கொடுத்ததுக்கப்புறம் நீடில் எடுத்துட்டு இந்த இடத்துல ஒரு 2 டேர்ன் கொடுக்குறேன். கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்கணுன்றதுனால 2 டேர்ன் கொடுத்து ஒரு ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுக்கிறேன். ஸோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா கீழே எக்ஸ்ட்ரா ஒரு 3 லைன் வந்து ஜரி த்ரெட்டில் லைன்ஸ் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு சுகர் பீட் லைன் வர மாதிரி பண்ணியிருக்கேன். மேலே பார்த்தீங்கன்னா இந்த கலர் இங்கே இன்க்ளூட் பண்ணியிருக்கோம்ல, அதனால் இந்த இடத்துல இந்த ஒரு கொம்பில் ஒன் சைடு நம்ம சுகர் பீட் இன்சர்ட் பண்ணோம் இல்லையா, ஸோ அதர் சைடும் வந்து ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு ஃபில் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் கம்ப்ளீட் பண்ண ப்ளவுஸுடைய ஹேண்ட் இதுதான். ஸோ ஹேண்ட் வந்து ஆல் ஓவர் டிசைன் வந்து குட்டி குட்டி புட்டாஸ்லாம் போட்டு நீட்டாக அழகாக ரெடி பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நாம் இதுக்கு பேக் நெக் வந்து எப்படி டிசைன் பண்ணுறது அப்படின்றது பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன், பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்றதும் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். Thanks for watching.